பிரியமானவர்களே, இருள் நீக்கும் இறைவாக்கு என்கிற தொடரின் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைய நாளில் கூட நாம் தியானிக்கவிருக்கின்ற இறைவாக்கு மார்க்கு 5:27-29 வரை. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களாகிலும் தொட்டால் சொஸ்பமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு மக்கள் சொல்லுவாங்க பாருங்க, நான் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் கண்டால்தான் நான் விசுவாசிப்பேன், அற்புதங்களை பெற்றுக்கொண்டால்தான் நான் ஆண்டவரை நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாருங்க நம்ம ஆண்டவரை பத்தி அவங்க சொல்லும்போது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ முதலில் நம்பு, பிறகு அற்புதங்களை பெற்றுக்கொள்வாய். நீ முதலில் விசுவாசி, பிறகு என்னுடைய மகிமையை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே காண்பாய். நாம் ஆண்டவரின் அற்புதத்தை பார்ப்பதற்கு உணர்வதற்கு முன் அவைகளை பெற்றுக்கொள்ளப் போகின்றோம் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, நம்ம சரீரத்துல ஒரு பலவீனம் இருக்குது அப்படின்னா எந்த விதமான நல்ல அறிகுறிகளையும் தோணல, ஆரோக்கியம் அடைந்தது போல் இல்லை. இருந்தாலும் நான் குணமடைந்து விட்டேன், நான் சுகமடைந்து விட்டேன், நான் ஆரோக்கியம் பெற்று விட்டேன் என்று நாம் வியாதியாக இருக்கும் பொழுதே விசுவாசிக்கணும். பாருங்க, வேதம் சொல்லுது, இயேசுவின் தழும்புகளால் நாம் சுகமாக்கப்பட்டிருக்கின்றோம் என்று. அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு நம்ம நம்பணும் பாருங்க, விசுவாசிக்கணும் பாருங்க. வியாதியாக இருக்கும் பொழுதே நான் இயேசுவின் தழும்புகளால் சுகமாக்கப்பட்டிருக்கின்றேன், முற்றிலுமாக குணமடைந்து இருக்கின்றேன், ஆரோக்கியமாக இருக்கின்றேன் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிச்சுட்டே இருக்கணும் பாருங்க. ஒரு காட்டன் துணிய பெட்ரோல்ல முக்கி நெருப்பு பக்கத்துல கொண்டு போனோம் அப்படின்னா அது சடாரனு பிடிச்சு பத்திக்கிட்டு எரிஞ்சிடும். இந்த துணி எரிக்கிறதுக்கு எந்த விதமான பிரயாசப்பட வேண்டியது அவசியமே கிடையாது, கொண்டு போனாலே பத்திக்கிட்டு எரிஞ்சிடும். ஏன்னா அதுல பெட்ரோல் ஊத்தப்பட்டிருக்கிறது, பெட்ரோலாம் நினைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல நாம் விசுவாசம் உள்ளவர்களா இருக்கும் பொழுது, விசுவாசத்தோடு தேவனை அணுகும் பொழுது, தேவனிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வந்து நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கின்றது. இதுதான் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயின் வாழ்க்கையில் நடந்துச்சு. பாருங்க, அநேகர் அந்த கூட்டத்துல இயேசுவை நெருக்கி கொண்டும் அவருடைய வஸ்திரத்தை கூட்டத்துல யதார்த்தமா தொட்டு கொட்டு இருந்தாங்க. பாருங்க, எல்லாம் தொட்டிருப்பாங்க கூட்டத்துல. அவங்களுக்குள்ள அநேகர் வியாதியஸ்தரா இருந்திருப்பாங்க, விசுவாசின் பிடியில இருந்திருப்பாங்க, ஏதேதோ பிரச்சனையில இருந்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் விடுதலை கிடைக்கல, சுகம் உண்டாகல, ஆரோக்கியம் வந்தது மாதிரி எழுதப்படல. ஆனா அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவோட வஸ்திரத்தை தொட்டவுடன் அவளுக்கு அற்புதம் நடந்தது. ஏனென்றால் அவளுடைய தொடுதலில் விசுவாசம் இருந்தது, அவள் விசுவாசத்தோடு தொட்டாள். நான் இயேசுவின் வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்பமாவேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு தொட்டாள். அவளின் தொடுதலில் விசுவாசம் இருந்தது. உடனே இயேசுவினிடம் இருந்து வல்லமை புறப்பட்டு அவளுடைய வியாதியை சுகமாக்கியது. அவள் இதற்கு முன் இதே போல் செய்தவள் இல்லை, அவள் முதல் முறையாக செய்தாள். இயேசுவின் அன்பையும் அவரின் குணமாக்கும் வல்லமையையும் அறிந்து விசுவாசத்தோடு தொட்டாள். எனவே அவள் வேதனை நீங்கி சுகமானாள். இயேசுவோட அன்பு உங்களுக்கு தெரியும்ல, அவருடைய குணமாக்கும் வல்லமை உங்களுக்கு தெரியும்ல. ஆனால் ஏன் நமக்கு சுகம் கிடைக்கவில்லை, காரணம் என்ன? நாம் இன்னும் விசுவாசிக்கிற பிரகாரமாய் விசுவாசிக்கவில்லை. அவர் எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு இரக்கமுள்ளவர், எவ்வளவு வல்லமை உள்ளவர். வேதத்தில் அவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்ம படிக்கிறோமே, ஏன் இன்னும் நமக்குள்ளே அந்த விசுவாசம் வரவில்லை? நாம் விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை சுகமாக்குவார், சுஸ்வமாக்குவார், குணமாக்குவார். நாம் ஆரோக்கியம் அடைவோம், விடுதலை அடைவோம். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட வியாதியின் நிலையில் இருந்தாலும், எத்தனை வருடமாக அந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும், ஒன்றை மட்டும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், இயேசு என்னை சுகமாக்கப் போகின்றார். இதை நீங்கள் உறுதியாக மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், பதித்துக் கொள்ளுங்கள். இயேசுவை நான் விசுவாசிக்கின்றேன், ஆதலால் சொஸ்பமாவேன், நான் பூரண சுகமாவேன் என்று தொடர்ந்து விசுவாசித்துக் கொண்டே இருங்கள். வியாதியோடு இருக்கின்றவர்கள் கவலைப்படாதீங்க, உங்களை குணமாக்குகின்ற வைத்தியராக
உங்களுடைய பரிகாரியாக கர்த்தர் இருக்கின்றார். எத்தனையோ வருஷம் வியாதியில் இருந்துட்டேன் பிரதர், இல்லை, அந்த வியாதியிலிருந்து நீங்கள் விடுதலை அடைய வேண்டும் என்று இயேசு விரும்புகின்றார். உங்களை குணமாக்குகின்ற பரிகாரியாகிய கர்த்தரை வைத்துக் கொண்டே நீங்க யதார்த்தமா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அவருடைய வல்லமையை அறிந்தும் அறியாதவர்களாகவும் தெரிந்தும் தெரியாதவர்களாகவும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. அவர் உங்களை குணமாக்க வல்லவராக இருக்கின்றார். கண்டிப்பா நான் சுகமாவேன், இந்த வியாதி என்னை தொடராது, இந்த அறிகுறிகள் எல்லாம் மறைந்து நல்ல அறிகுறிகள் என்னுடைய சரீரத்திலே உண்டாகும், இத்தனை வருஷமா வியாதியில இருந்துட்டேன், இனிமே நான் இருக்க போறது கிடையாது என்று விசுவாசத்தோடு இருங்கள். உங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய நோய்களை கல்வாரி சிலுவையிலே கர்த்தராக இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்து விட்டார். அவர் சுமந்ததை நீங்கள் சுமக்க தேவையில்லை, விசுவாசிங்க, ஒரு விசுவாசத்தோடு இருங்க. இயேசுவால், அவருடைய வார்த்தையால், அவருடைய தழும்புகளினால், அவருடைய வல்லமையினால் நான் சுஸ்வமாவேன், பூரண சுகமாவேன் என்று விசுவாசித்துக் கொண்டே இருங்கள். நிச்சயமாகவே நீங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்வீர்கள், நிச்சயமாகவே நீங்கள் ஆரோக்கியம் அடைவீர்கள், நிச்சயமாகவே நீங்கள் பரிபூரணமாக சொஸ்பமாவீர்கள், அது எந்த சந்தேகமும் கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா.